இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். மனதுருகும் கர்த்தர். நம்முடைய தேவன் நமக்கு காட்டுகின்ற கருணையிலே மிக விசேஷமான ஒன்று, அவருடைய உள்ளம் அடிக்கடி உருகுகிற ஒரு தன்மை கொண்டவராக அவர் இருக்கின்றார். குறிப்பாக நமது வாழ்வில் உண்டாகிற சிரமங்கள், இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளம் உருகுகிறது, மனம் உருகுகிறது. இதை வேத புஸ்தகத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். இன்றும் நம்முடைய வாழ்வை பார்த்து ஆண்டவர் மனதுருகுகின்றார். அன்பினுடைய ஒரு செயல்பாடு, ஒரு மூமெண்ட், அதுதான் அந்த மனதுருக்கம் என்று சொல்லுவது. உள்ளத்தில் இருக்கும் அன்பு அடுத்த ஆளுக்கு செல்லும் பொழுது அது ஒரு பரிவுணர்ச்சியோடு, மன உருக்கத்தோடு அது புறப்படுகிறது. ஒரு ஐஸ் கட்டி உருகி நதியாக வந்து மக்களுக்கு பயன் தருவது போல, உள்ளம் மனது உருகி மக்களுக்கு நேராக வந்து அது மக்களை சந்திக்கிறது, மக்களுக்கு நன்மை செய்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் உள்ளம் தேவ அன்பினால் நிறைந்த உள்ளம். அங்கே எந்த ஒரு வேற்றுமையான வேரும் அங்கே கிடையாது. அந்த அளவுக்கு களங்கமில்லாத, மாசற்ற, தூய, பரிசுத்த, அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் உள்ளம் அடிக்கடி உருகுகிறது. அப்போ அந்த பனிக்கட்டி உருவி அது தண்ணீராய் வந்து மக்களுக்கு வாழ்வாதாரமாய் மாறுகிறது போல, தேவனுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிற மன உருக்கம் நமது வாழ்வை சந்திக்கும் பொழுது நமது வாழ்வுக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறுகிறது. அல்லேலூயா. இதை குறித்து ஒரு 5 பகுதிகளை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது, வியாதியஸ்தர்களை பார்த்து மனதுருகுகிற கர்த்தர். அல்லேலூயா. வியாதியஸ்தர்களை பார்த்து மனதுருகுகிற கர்த்தர். மத்தேயு சுவிசேஷம் 14:14 கவனியுங்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். திரளான ஜனங்களை பார்த்தார். இவ்வளவு கூட்டம் ஜனங்கள் வந்திருக்கிறார்களே, இவர்கள் இந்த மாதிரி வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்தி கொண்டு வந்திருக்கிறார்களே, இவர்கள் அப்படி இருக்கிறார்களே, எப்படி இருக்கிறார்களே என்று சிந்தித்ததை காட்டிலும் இவர்களில் ஒரு கூட்டம் வியாதியஸ்தர்கள் இருக்கின்றார்கள். ஐயோ பாவம், அவர்கள் சரீரத்தில் கஷ்டத்தோடு கூட இருக்கின்றார்கள் என்பதை இயேசு நினைத்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ இயேசு அந்த கூட்டத்திலே வியாதியோடு வந்தவர்களை நினைத்து அவர் மனது உருகினது. அவர் மனது அவர்களை அவர்களுக்காக ரீச் அவுட் பண்ணினது. அவர்களுக்காக அவர்களை சந்திக்கும்படி அந்த உள்ளம் அது புறப்பட்டது என்று சொல்லலாம். அப்பொழுது ஆண்டவர் அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். அல்லேலூயா. ஸோ வியாதியஸ்தர்களை பார்க்கும் பொழுது இயேசுடைய உள்ளம் உருகுகிறது, அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. ஆகவே உங்கள் சரீரம் நன்றாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் சரீரத்தை, என் சரீரத்தை பூர்ணமுள்ளதாக நல்லதாகத்தான் கர்த்தர் உருவாக்கினார். அல்லேலூயா. அநேக உபாய தந்திரங்களால் மனிதன் தன் வாழ்வை, தன் சரீரத்தை கெடுத்து கொண்டான் என்பது தான் உண்மை. பாவம் எப்பொழுது வந்ததோ அப்பொழுது வந்தவைகளில் ஒன்றுதான் இந்த வியாதி என்பதும். அது வரைக்கும் மனுஷனுக்கு வியாதி பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களே, இந்த பாவம் அல்லது மனிதனுடைய வீழ்ச்சி, ஏதேனின் வீழ்ச்சி கொண்டு வந்த அநேக வேதனைகளில் ஒன்று இந்த வியாதி என்பது. அல்லேலூயா. என்ன, ஆத்மா ரட்சிக்கப்பட்டாலும் வியாதியற்ற வாழ்வு என்பது அது எல்லாருக்கும் இல்லை. ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் சரீரத்தில் சில வியாதிகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆனால் இவைகள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை என்னவென்றால், யாருடைய சரீரம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ நீங்கள் வேதனை அடைகிறீர்கள். நீங்கள் மட்டுமல்ல,
இயேசு உங்களை பார்த்து பரிதபித்து மனதுருகுகிறார். அல்லேலூயா. இந்த சிந்தை இன்றைக்கு வரட்டும். உங்கள் வேதனை, உங்கள் சரீரத்தை குறித்து உங்கள் வேதனை, அதை தனிமையில் அந்த வேதனைக்குள் இருந்தால் அது சரீர பாதிப்போடு நிற்காது, அடுத்தது மன பாதிப்புக்குள் கொண்டு போகும், வாழ்க்கை முழுசும் பல தீமைகளை செய்யும். ஆனால் இந்த வியாதி ஒரு பக்கம் நமக்கு வேதனையை தரும் பொழுதே, மறுபக்கம் இயேசு என்னை பார்த்து மனதுருகி கொண்டிருக்கிறார், அவர் எனக்காக பரிதபிக்கிறார், அவரின் நிலைமை அறிந்திருக்கிறார் என்கிற ஒரு அறிவு நமக்குள் வரும் பொழுது, அந்த விசுவாசம், இயேசு குணமாக்குவார் என்ற விசுவாசம் ஒன்று, இயேசு என் பிரச்சனையெல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு, என்னை பார்த்து பரிதபிக்கிறார் என்று சொல்லக்கூடிய விசுவாசம், அது இருக்கும் பொழுது வியாதி ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு தைரியம் வரும். அல்லேலூயா. அப்ப அந்த வியாதியின் தாக்கம் குறையும், அது மனசை பாதிக்காது, வாழ்க்கையை பாதிக்காது, அந்த வியாதியும் சீக்கிரம் இயேசு சுகமாக்குவார். அல்லேலூயா. சோ இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம். ஆகவே வியாதி என்பது யாருக்குள் இருக்கிறதோ, ஒரு காரியம் உங்களுக்கு உத்தரவாதம், இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்கள் வேதனைகளை அறிகிறார், இயேசு உங்களுக்காக பரிதபிக்கிறார், மனது உருகுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை ஒரு பொழுதும் மறந்து விடாதிருங்கள். சரீரத்தில் எப்பொழுது பாதிப்பு வந்தாலும் ஐயோ என்று சொல்லாதிருங்கள். ஐயோ என்று சொல்ல வேண்டியவர்கள் நாம் அல்ல. ஆமென். நமக்கு எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு கூட இருக்கிறார். ஆமென். யோபுக்கு வந்த வியாதி எவ்வளவு கடுமையும் கொடுமையுமான வியாதி, உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு இடம் கூட பாக்கி இல்லாம கொடிய பருக்கள், வேதனை, சொரிச்சல், தாங்க முடியவில்லை. ஆனாலும் அவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த வேதனை அனுபவித்தான். ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் அவன் மேல் பரிதபித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவன் மேல் மனதுருகினார். ஒரு நாள் வந்த பொழுது, தாம் குறிப்பிட்ட நேரம் வந்த பொழுது, கர்த்தர் யோபுவை பரிபூரணமாய் சுகமாக்கினார். அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, நீங்களும் அந்த நிலையில் தான் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் வியாதியில் சில ஆண்டுகள் அல்லது சில மாதங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் மனம் தளர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் இயேசுவின் நேரடி பார்வையில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் கரத்தில் தான் இருக்கிறீர்கள், சந்தேகமே இல்லை. யோபு பாடுபட்ட பொழுது கர்த்தர் அவனை தூக்கி வீசினாரா? இல்லை, அவர் கரத்துக்குள் தான் வைத்திருந்தார். அல்லேலூயா. சோதிக்கப்பட்டு கொண்டிருந்தான், அவ்வளவுதான். கர்த்தர் குறித்த நாளிலே சோதனைகள் நீங்கின, பிரச்சனைகள் மாறினது, வியாதிகளும் நீங்கினது, இழந்து போனவைகளும் இரட்டிப்பாய் கிடைத்தன. அல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற பாக்கியம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வியாதி சரீரத்தில் பல்வேறு கஷ்டங்களோடு, அதோடு சேர்ந்து மனவேதனையோடும் கஷ்டப்படுகிற உங்களுக்கு ஆண்டவர் இயேசு உன்மேல் அவர் நோக்கமாயிருக்கிறார், உனக்காய் பரிதபித்து கொண்டிருக்கிறார், உன்மேல் மனது உருகுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே வியாதி நேரத்தில் இயேசுவை நோக்கி பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்க பார்க்க, உங்கள் வேதனையெல்லாம் அவரோடு நீங்கள் சொல்ல சொல்ல, அந்த வியாதி படுக்கையிலும் ஒரு புதுபலன் உண்டாகும். அல்லேலூயா. ஒரு தைரியம் உண்டாகும். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு வியாதிக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தாருன்னா உன்னை இன்னும் அவர் அணைக்க விரும்புகிறார், இன்னும் உன்னை மேலான நிலைக்கு கொண்டு வர விரும்புகிறார் என்று தான் அர்த்தமே ஒழிய, உன்னை அழிப்பது அவருக்கு சித்தம் அல்ல. அல்லேலூயா. வியாதியஸ்தர்களை எப்பொழுது பார்த்தாலும் இயேசு அவர்கள் மேல் மனதுருகினார். மார்க்கு சுவிசேஷம் 1:41 படிக்கிறோம், இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். கலிலேயாவிலே ஒரு குஷ்டரோகி இயேசுவிடம் வந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும். இந்த குஷ்டரோகத்தை சுத்தமாக்க இந்த உலகத்தில் எந்த மருந்தும் எந்த இதுவும் இல்லை. என்னுடைய இஸ்ரவேல் பாளையத்திலும் குஷ்டரோகத்தை நிமித்தம் என்னை பாளையத்து புறம்பே தள்ளிவிட்டார்கள். மக்களுக்குள்ளே நான் வாழ முடியாது, குடும்பத்துக்குள் வர முடியாது, சொந்த வீட்டுக்குள் வர முடியாது, எனக்கு ஆகாரத்துக்கு தனித்தட்டு
என்னுடைய வஸ்திரத்தை ஒருத்தர் தொடமாட்டாக. இப்படிப்பட்ட ஒரு தீண்டாமைக்குள், அன்டச்சபிலிட்டி, அன்றைக்கு லெப்ரசி அப்படிதான் இருந்தது. ஸோ அந்த நிலையில் இருந்த அந்த மனுஷன் தைரியமாக இயேசுட்ட வரான். அவனை பார்த்த உடனே இயேசுக்கு மனது உருகுகிறது. ஐயோ, இந்த குஷ்டரோகத்தினால் இவன் படுகிற வேதனை, அது நிமித்தம் ஒரு தீண்டத்தகாதவனாய் தள்ளப்பட்டு வைத்திருக்கிறதுனால உண்டாகிற வேதனைகள் எல்லாம் நினைச்சு இயேசு உள்ளம் பொங்குகிறது, மனம் உருகுகிறார். அவன் வந்து கேட்குறான், ஐயா நீங்கள் மட்டும் நினைச்சிங்கன்னா, நீங்கள் இந்த இஸ்ரவேலில் மற்றவங்களை போல உள்ள உள்ளத்தோடு என்ன ஒதுக்கி தள்ளாம எனக்கு நீங்கள் குணமாக்கணும்னு விரும்புனீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்லி முடிக்கக்குள்ள ஆண்டவர் கையை நீட்டி அவனை தொட்டார். அல்லேலூயா. அவருடைய மனதுருக்கம், அவருடைய மனதுருக்கம் அவனை சந்தித்தது. அல்லேலூயா. அவருடைய அவருக்குள் நிறைந்திருந்த சுகமளிக்கும் வல்லமை அவனுக்குள் பாய்ந்தது. அந்த அன்பு, அந்த மனசு உருகி போன பொழுது அங்கிருந்து வல்லமை புறப்பட்டு சென்று அவனை பூரணமாக சுகமாக்கினது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பார்த்தீர்களா? சொல்லுவார்கள், வேர் லவ் கோஸ் தேர் காட் கோஸ் அப்படி சொல்லுவார். எங்க அன்பு போகிறதோ அங்கே தேவன் செல்லுகிறார். ஏன்னா தேவன் அன்பாக இருக்கிறார் சொல்லி சொல்லுவார். உண்மைதான், இவனை பார்த்து அவருக்கு அன்பு பொங்கினது, பரிதாபம் பொங்கினது, மன உருக்கம் உண்டாயிற்று. ஆனபடியால் அவனை பார்த்து எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தம் ஆகு என்று சொன்னார். தம் கையை நீட்டி அவனை தொட்டார். அவன் அற்புதமாய் சுகம் பெற்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல மத்தேயு சுவிசேஷம் 20:34 படிக்கிறோம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். எரிகோ பட்டணத்திலே வழியருகே அமர்ந்து கூப்பிட்ட இரு குருடர்கள் இந்த ரெண்டு பேரையும் பார்த்து அவருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் மனது உருகினார். ஐயோ, எல்லாருக்கும் கண்கள் இருக்கிறது, இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் கண்கள் இல்லையே, பார்வை இல்லையே என்று அவருடைய உள்ளம் பொங்கினது, மனது உருகினார். அவள் ரெண்டு பேரையும் அழைத்து அவர்கள் கண்களை தொட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் கண்களை அவர் தொட்டார், உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. ஆமென். அப்போ ஆண்டவர் இயேசு எல்லா வியாதியஸ்தர்களை பார்த்து மனதுருகுகிறவர். அந்த கொடூரமான வியாதி, அந்த காலத்தில் குஷ்டரோகம், இந்த காலத்தில் கேன்சர் போன்றவைகள், இந்த வியாதியினால் அகப்பட்டவர்கள் மேல் ஒரு விசேஷித்த மனதுருக்கம். அதுபோல உடல் உறுப்புகளில் குறைபாடு உள்ளவர்கள், கண்கள் தெரியவில்லை, காது கேட்கவில்லை, கைகள் செயல்படவில்லை, கால்கள் செயல்படவில்லை, இப்படியெல்லாம் குறைபாடு உள்ளவர்களை பார்க்கும் பொழுது இயேசுக்கு ஒரு மனதுருக்கம் வருகிறது. ஹலிலூயா. எனவே இப்படிப்பட்ட எந்த பாதிப்புகளுக்குள் இருக்கிறவர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு ஒன்று உத்தரவாதமாக கேரண்டியாக இருக்கின்றது, இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. உன் வியாதியின் நிமித்தம், உன் வியாதி நாட்கள் நீண்டு கொண்டு போகிறது நிமித்தம் உன் சொந்த பந்தங்களே உன்னை பார்க்க வருகிறதை குறைத்திருக்கலாம், உன்னோடு இருந்து உன்னை பராமரிக்கிறவர்களே முகம் சுளித்திருக்கலாம். எல்லாம் நடக்கும், மனுஷீகம். ஆனால் இந்த நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது இயேசு உங்கள் அருகிலே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நினைப்பார்கள், இயேசு நேசிக்கிறாரா, இயேசு வியாதியஸ்தரை பார்த்து பரிதபிக்கிறாரா, மனதுருகுகிறாரா, என் அருகில் இருக்கிறாரா, பின்ன ஏன் எனக்கு வியாதி சுகமாகவில்லை, ஏன் நான் மாதக்கணக்காய் படுக்கையில் இருக்கிறேன் என்று சிலருடைய உள்ளத்தில் நியாயமான கேள்வி வரலாம். ஆம் பிரியமானவர்களே, யோபுவை கர்த்தர் எவ்வளவாய் நேசித்தார், அவனை பற்றி சாத்தானிடத்தில் எவ்வளவு சவாலான சாட்சி கொடுத்தார், நீதிமான் உத்தமன் என்று சொல்லி பேசினார். அப்படிப்பட்டவனை இவ்வளவு கொடூரமான இழப்புகளுக்கும் கடுமையான ஒரு வியாதிக்கும் ஒப்பு கொடுத்து
சில காலம் அவர் அமைதியாய் பார்த்து கொண்டிருந்தார். ஏன்? அவர் அவனில் ஒரு கிரியை செய்ய விரும்பினார், சாத்தானுக்கு ஒரு சவுக்கடி கொடுக்க விரும்பினார், யோபுவை ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்த விரும்பினார். அல்லேலூயா. அவனை பொன்னாக விளங்க பண்ண வேண்டும் என்று விரும்பினார். அதுதான் இந்த சோதனை. அப்ப அந்த சோதனை காலம் அளவும் எவ்வளவுதான் நேசித்தாலும் அவர் உன் அருகில் இருப்பார், உன்னை பார்த்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. எக்ஸாமினேஷன் நடக்கிறது, பரீட்சை. பரீட்சை எழுதும் பொழுது உங்கள் சொந்த ஆசிரியரே பரீட்சையில் இன்விஜிலேட்டராக, பரீட்சை சூப்பர்வைசராக வந்திருக்கிறார். அல்லது உன் சொந்த தாய் தப்பன் உங்கள் உறவினரே அந்த பொறுப்பில் உங்கள் வகுப்பில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களை நேசிக்கிறார்கள், நீங்கள் பெஸ்ட் மார்க் எடுக்கணும்னு அவர்கள் விரும்புகிறார்கள். அதனால உனக்கு எல்லாம் வந்து சொல்லி தருவார்களா? உனக்காக எழுதி தருவார்களா? செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. ஆனால் அவர்கள் உள்ளமெல்லாம் என் பிள்ள ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் என்கிற விருப்பத்தோடு தான் அந்த ஹாலில் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே வேளையில் அவளுடைய கடமையை சரியாய் ஆற்றி கொண்டிருப்பார்கள். உனக்கு என்ன விதத்தில் வேறு அங்கே கொடுக்கக்கூடிய ஆதரவு கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுப்பார்கள். பேப்பர் தரணுமா, பின்னு தரணுமா, அதெல்லாம் அதெல்லாம் செய்வார்கள். கொஸ்டின்ல ஒரு டவுட் வந்துட்டா அந்த கொஸ்டின் என்னன்னு விளக்கி தரணுமா, அதெல்லாம் செய்வார்கள். ஆனா அவர்கள் உனக்கு அங்க வந்து பாஸ் மார்க் போட்டு தர மாட்டார்கள், உனக்கு ஆன்சரை சொல்லி தர மாட்டார்கள். இதே மாதிரிதான் சோதனை காலத்தில் கர்த்தரும் இப்படித்தான் இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையில் அவருக்கு அவ்வளவு ஆசை, அன்பு. ஆனா சோதனையை நீ ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. சோதனையை நீ சகிக்க வேண்டும். சோதிக்கப்பட்ட பின்பு நீ சுத்த பொன்னாய் விளங்குவாய். அல்லேலூயா. அதுதான். அதுக்கு இடையில வந்து இந்த சூப்பர்விஷனுக்கு நிக்கிறவர் உதவி செய்தா அது டிஸ்குவாலிஃபை ஆகக்கூடியதாக்கும், தவறு டிஸ்குவாலிஃபை ஆயிடும் இல்லையா. சில காரியங்கள் பரீட்சை ஹாலில் செய்யக்கூடாது. அது காப்பி அடிக்கிறது, அடுத்தவன்ட்ட கேட்டு எழுதுறது, வேற ஏதாவது காரியங்கள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களே இருக்கக்கூடாது. அது ஏதாவது செஞ்சா நீ எவ்வளோ திறமசாலியா இருந்தாலும் நீ 99% மார்க் வாங்கக்கூடிய அளவில் படிச்சிருக்க, 1% தான் உனக்கு கொஞ்சம் மறதியா இருக்க, அதை மட்டும் பிட் எழுதிட்டு வந்திருக்க. அந்த பிட்டு பிடிபட்டால் இவன் 99 நல்லா படித்தவன் இல்லா, ஏதோ ஒரு ஃபார்முலா மறந்துடும்னு எழுதிட்டு வந்திருக்கான், போனா போட்டுன்னு விடமாட்டார்கள், மொத்தம் உன் பரீட்சை கேன்சல். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இதுதான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும் கர்த்தர் சோதனைக்கு உட்படுத்தும் பொழுது அந்த சோதனைக்கு அடுத்தபடி ஒரு ஜெயம் வருது, உயர்வு வருது என்பதில் சந்தோஷப்படுறார். உன்னை பற்றி கரிசனையா இருக்கிறார், நீ சோதனையில் ஜெயம் எடுக்கணும்னு விரும்புகிறார். யோபுடைய வாயையே பார்த்துட்டு இருக்கார், என்ன பேசுறான், என்ன பேசுறான், என்ன பேசுறான். கடைசியில் சொல்றார், அவன் வாயில் ஒரு தவறும் வரவில்லை. அல்லேலூயா. அதனால வியாதியஸ்தர்களே, சில வேளை விசுவாசிகளா இருந்து வியாதியா இருக்கிறவர்கள், ஊழியக்காரலா இருந்து வியாதியா இருக்கிறவர்கள் உண்டு, சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கு கர்த்தர் வைத்த அந்த பாதை, கர்த்தரை உறுதியாய் நோக்கி பாருங்கள். கர்த்தர் மேல் அன்பாயிருங்கள். அல்லேலூயா. அவர் உங்க மேல அன்பாத்தான் இருக்கிறாரு. நீங்களும் அவர் மேல் எப்படி இருங்கள்? அன்பாகவே இருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கர்த்தர் நிச்சயமாக உங்கள் மேல் மனதுருகுகிறார். அதாவது பெட்டி பாக்ஸ்டர் என்ற ஒரு அம்மாவுடைய சாட்சி, பல வருடங்கள் நோயினால் அவதிப்பட்டு சரீரமே சுருண்டு போன ஒரு பரிதாப நிலைமை. ஆனால் நல்ல விசுவாசி. அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார்களாம் ஒவ்வொரு நாளும். கொஞ்ச காலம் தாண்டி ஒரு நாள் திடீரென்று இயேசு தரிசனத்தில் வந்தார். இரவு தூங்கி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் பக்கத்தில் வந்தார், இவளோடு பேசினார். இவர்களோடு அவர் நெருங்கி வந்தபொழுது இவளுக்கு அவ்வளவு ஆறுதல். ஆறுதல் மட்டும் இல்லை, அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க, இப்போ சுகம் கிடைக்கும், இயேசு வந்துட்டார், இவ்வளோ காலம் தாண்டி இயேசு வந்திருக்கிறார், சுகம் கிடைக்கும். ஆண்டவர் அப்படி அன்பு முகத்தை காட்டி அரவணைப்பை ஆதரவை கொடுத்து விட்டு போய்விட்டார். திரும்பவும் அதே நிலை. இவர்களால் அதை தாங்க முடியல. இயேசு வந்துட்டா, எல்லாம் நடந்துரும் நினைச்சனே, வந்துட்டோம், எனக்கு சுகம் தராம போயிட்டாரு என்று சொல்லி. ஆனாலும் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள், எது நடந்தாலும் சரி நான் கர்த்தருக்குள் மன உறுதியாக இருப்பேன். அல்லேலூயா. போன வாரம் நம்ம கேட்டோம்ல செய்தி, இல்லாமற் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். அதான்
விடுவியாமற் போனாலும் நாங்கள் அவரையே ஆராதிப்போம். அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. இதுதான் இந்த அம்மாவும் நல்ல உறுதியா இருந்தாங்க. கொஞ்ச நாட்கள் தாண்டி திடீரென்று திரும்ப இயேசு வந்தார். அன்றைக்கு இவர்களை தொட்டார், பரிபூரண சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்கள், முதல்ல இதை செஞ்சிருக்கலாமே, ஃபர்ஸ்ட் டைம் விசிட்ல இதை பண்ணியிருக்கலாமே. ஆனால் அவட்ட கேட்டால் அவர் சொல்லுவார், என் வேலை இன்னும் வரவில்லை. காரணம், அவர் கல்யாண வீட்டில் அதான் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. அதுதான் அந்த சோதனையின் வேலை முடிய வேண்டும், கர்த்தர் குறித்து வைத்த வேலைகள் முடிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில நேரங்களில் வியாதியை விடுங்க, வேற பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளில் எனக்கு ஏன் விடுதலை வரல, என்னை எதிர்த்து இப்படிலாம் பண்ணுறாங்களே, ஏன் ஆண்டவர் இன்னும் நியாயம் செய்யலை, அவங்கள ஏன் தண்டிக்கலை, இப்படிலாம் நினச்சிட்டே இருப்போம். ஆனால் பாருங்கள், அதுக்கும் ஒரு வேலையை வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். நம்ம நினச்ச வேலையில் சில சமயம் நடக்காது, ஆனால் அவர் குறித்த வேலையில் அதை செய்வார். அல்லேலூயா. அதுவும் இப்படி தான், நாம் நம்முடைய உள்ளத்திலே அவர் எதிர்பார்க்கிற அனுபவம் வரணும், அது நமக்கும் வெற்றி அவருக்கும் வெற்றி. ரெண்டாவது, உங்களை எதிர்க்கிறவனுடைய அக்கிரமம் பூரணப்படணும், அந்த அக்கிரமம் நிறைவாக மட்டும் காத்திருக்கிறார். அவனுக்கு அக்கிரமம் சரியான தண்டனைக்கு பூரணப்பட்டுட்டுன்னா அடிக்கிறார். எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் என்ன செய்யலை, நிறைவாகலை. அதுக்காக இஸ்ரவேல் மக்களை வெயிட்டிங்கில் வச்சிருக்கார். எமோரியனுடைய அக்கிரமம் நிறைவான பொழுது அடி அடின்னு அடிச்சார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய கிரியை. ஆகவே அவர் நம்மை பார்க்கிலும் வல்லமை உள்ளவர், நம்மை பார்க்கிலும் ஞானம் உள்ளவர், நம்மை பார்க்கிலும் மகா உயர்ந்தவர். அல்லேலூயா. அவருடைய சிந்தை நம்முடைய சிந்தை பூமியில் இருக்கும் என்றால், அவருடைய சிந்தனை பூமியிலிருந்து வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவாய் உயரமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால உங்களுக்கு நன்மை தான் செய்வார், உங்களை நேசித்து கொண்டே தான் இருக்கிறார். வியாதியோ பிரச்சனையோ ஒரு காரியமே அல்ல, இது எல்லாத்துக்கும் அந்த பக்கம், நான் இயேசுடையவன், இயேசு என்னுடையவர். அல்லேலூயா. நான் இயேசுவை எப்பொழுதும் நேசித்து கொண்டே இருப்பேன், அவரும் என்னை எப்பொழுதும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, நேசித்து கொண்டே இருக்கிறார். நான் படுகிற கஷ்டத்தை அவர் பார்த்துட்டு சும்மா இருக்கல, அவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவரும் மனது உருகி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உங்கள் வியாதி நேரத்தில், பலவீன நேரத்தில், கஷ்ட நேரத்தில் இயேசு உங்களை பார்த்து மனதுருகுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை உங்களுக்குள் ஆழமாய் பதியும் என்றால் நீங்கள் பலனடைந்து விடுவீர்கள். ஹல்லேலூயா. வியாதி கூட சீக்கிரமாய் சுகமாகிவிடும். ஹல்லேலூயா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, இயேசு அதிசயம் செய்பவரே, இயேசு அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் இயேசையா. பாடும் பொழுதே சுகம் உண்டாகட்டும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. இந்த இடத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் வரையலாமல் இருக்கிறவர்களுக்கும் மனதுருகி கரம் நீட்டி தொட்டு சுகம் தாருமையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, இயேசுவே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே,
இயேசு அதிசயம் செய்பவரே, இயேசு அதிசயம் செய்பவரே. ஓ ஹல்லேலூயா, இயேசு அதிசயம் செய்பவரே. இப்பொழுது தேவன் சுகமாக்கும் வல்லமாய் பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும் அப்பா. உன் மனதுருக்கம் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இழந்தவர்களை பார்த்து இயேசு மனதுருகுகிறவர். உங்கள் வாழ்க்கையில் எதையோ ஒன்றை இழந்து நிற்கிறீர்களா? இயேசுவின் மனதுருக்கம் உனக்கு கேரண்டி. அவர் உன்னை பார்த்து பரிதபித்து கொண்டிருக்கிறார். என் மகளே, என் மகனே, உன் கையில் வைத்திருந்ததை இழந்து விட்டாயே, உன் மடியில் வைத்திருந்ததை இழந்து விட்டாயே, உன் வீட்டில் இருந்ததை இழந்து விட்டாயே, உன் வாழ்வில் இருந்ததை இழந்து விட்டாயேன்னு சொல்லி உங்களைப்பாக அருகிலும் அவர் பரிதபித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் கையில் அதை தந்து உன்னை உயர்த்தி வைத்தவர் அவர். உனக்கு அவைகளையெல்லாம் தந்து உன்னை மேன்மையாய் வழிநடத்தி வந்தவர் அவர். ஏனோ சில சூழ்நிலைகளால் அதை இழந்து நிற்கிறாய். அந்த இழப்பின் வேதனை இயேசுவுக்கு புரிகிறது. இழப்பில் உன் இதயம் துடி துடிக்கிறது, இயேசுடைய உள்ளத்தையும் தொடுகிறது. அவர் நிச்சயமாய் உன்னை பார்த்து மனதுருகுகிறார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 7:13-14 வசனங்களை பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுப்பின ஒரு நபர், நாயின் ஒரு வாலிபர். இவனை உயிரோடு எழுப்பின அந்த சம்பவத்தினுடைய அந்த நோக்கத்தை நாம் இந்த வசனங்களில் பார்க்கும் பொழுதே தெரிகிறது. அந்த தாயை பார்த்து இயேசுவுக்கு உண்டான மனதுருக்கம். அதனால தான் அவனை உயிரோடு எழுப்பி அவள் கையில் கொடுத்தார், ஒப்புவித்தார், அவள் கையிலேயே ஒப்புவித்தார். உயிரோடு எழுப்பிட்டு நீ என்னை பின்பற்றிவான்னு சொல்லியிருக்கலாமே, சொல்லலை. உயிரோடு எழுப்பி விட்டு அவனை அவன் தாயினிடத்திலே கொடுத்தார். அந்த மனதுருக்கம், ஏன்னா அவளை பற்றி சொல்லியிருக்க 12 அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். ஒரே பையன், தாய் கைம்பெண், அதாவது விதவை, கணவன் இல்லை, கணவனையும் இழந்து இப்பொழுது அடுத்து வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாய் இருந்த வாலிப மகனையும் இழந்து அவள் உள்ளம் துடியாய் துடித்து கொண்டிருந்த அந்த நேரம். அவள் நல்லவள், நல்ல வாழ்க்கை, நல்ல சாட்சியுடன் வாழ்ந்திருப்பாள். ஏனென்றால் வெகு திரளான ஜனங்கள் அவளுடைய துக்கத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறாள். அவளுக்கு வந்ததுக்கு நமக்கு என்ன என்று மக்கள் இருக்கவில்லை. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெண்மணி. ரெண்டு இழப்புகள், மிகுந்த வேதனையோடு, இனி வாழ்க்கையில் எனக்கு யாரும் இல்லை, என் புருஷன் மரித்த பொழுது ஒரு பையன் இருக்கிறானே என்று சொல்லி அவனில் நான் ஆறுதல் அடைந்தேன், அவன் மேல் கொஞ்சம் சார்ந்தே விட்டேன். ஆனால் இன்றைக்கு அதுவும் போயிற்றே என்று துடியாய் துடித்திருந்த பொழுதுதான் இயேசு அங்கே வந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாடையில் கிடந்த வாலிபனை பார்த்து மனதுருகினார்னு சொல்லலை, அந்த டெட் பாடியை பார்த்து மனதுருகினார்னு சொல்லலை, அந்த தாயை பார்த்து மனதுருகினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இங்கே பாதிக்கப்பட்டிருப்பது, இழந்து தவித்து துடியாய் துடித்து கொண்டிருப்பது அந்த ஆத்துமா. அவளை பார்த்து இயேசு மனதுருகினார். மனதுருகிவிட்டு பாடையை தொட்டார், எழுந்திரு என்று சொன்னார், அப்படி இல்லை. அதுக்கு இடையில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அழாதே என்று சொன்னார். அல்லேலூயா.
நான் அடிக்கடி சிந்திக்கிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு எங்க தேவையில்லையே. எதுக்கு சொன்னாரு? உயிரோடு எழுப்புனா அப்புறம் அழமாட்டாளே, அழுதாலும் ஆனந்த கண்ணீர் தானே. ஆனா பாருங்க, இயேசு அவளுக்கு நிரந்தரமா பிரச்சனை தீக்க போறார் அந்த பையனை உயிரோடு எழுப்பி. ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப அழுகிறாளே, அவ உள்ள எப்படி இருக்கு? அழாதே, ஒரு ஆறுதல் வார்த்தை. ஹல்லேலூயா. மனதுருக்கத்திலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை, மனதுருக்கத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு அற்புத செயல். ஹல்லேலூயா. அன்றும் இன்றும் என்றும் இயேசு மாறாதவராய் இருக்கிறார். அன்று அந்த கைம்பண்ணுக்கு மனதுருகினவர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் விதவைகளே, வயது முதிர்ந்தவர்களே, கணவனை இழந்து அன்புக்குரியவர்களை இழந்து ஆதரவா இருந்தவர்களை இழந்து வாலிப மக்களையும் இழந்து அடிக்கடி தனிமையில் இருந்து அழுது புலம்பி வேதனையாய் துடித்து கொண்டிருக்கிற மகளே, உன்மேலும் அதே மனதுருக்கம் இன்றைக்கு இயேசு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அதே மனதுருக்கம் கொள்ளுகிறார். இயேசுவை நோக்கிப்பார், அழாதே என்று சொல்லுவார். ஆயிரம் பேர் உனக்கு அழாதே மகளைன்னு சொல்லி இருக்கலாம், அந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள். ஆனால் இயேசு உன்னை பார்த்து அழாதே என்று ஒரு வார்த்தை சொன்னால் அது உனக்குள் ஆழமா இறங்கும். அல்லேலூயா. உனக்கு ஆறுதலாக அந்த வார்த்தை இறங்கும், உன் கண்ணீரை அந்த வார்த்தை துடைக்கும். அல்லேலூயா. மரியாள் தன் சகோதரனை இழந்து 4 நாட்கள் ஆயிற்று. 4 நாட்கள் ஆகி அழுது 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 ஒரு பருவம் ஆகி இருக்கும் பொழுது இயேசு வருகிறார். அவரை பார்த்த உடனே இன்னும் அழுகை. ஐயோ, நீர் மாத்திரம் அந்த மரண நாளில் இங்க இருந்திருந்திருப்பீர் என்றால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று ஏங்கி அழுகிறாள். இயேசுவும் கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். அவர் இருக்கையா கண்ணீர் விடணும்? ஜீவனுக்கு அதிபதியானவர் அல்லவா? இப்ப கொஞ்ச நேரத்தில் லாசருவை எழுப்பத்தானே போறாரு, அதுக்கிடையில் அவருக்கு எதுக்கு கண்ணீர்? அவள் கண்ணீரை பார்த்த பொழுது அவர் உள்ளம் மனதுருகி அவர் கண்ணீர் சிந்தினா. அல்லேலூயா. இதுதான் நாம் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. வெறும் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, உணர்ச்சி நிறைந்தவர், நமக்கான மன உருக்கம் நிறைந்தவர். அல்லேலூயா. Praise the Lord. இந்த இயேசு அவளை பார்த்தும் கண்ணீர் விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ அழுது கொண்டிருந்தால் அவரால் தாங்க முடியாது. உன் அழுகையின் வேதனை அவருடைய இதயத்தை தொடும். அவர் அப்படிப்பட்ட உள்ளம் படைத்தவர், அன்பு நிறைந்தவர், பரிதபிக்கிறவர், மனம் உருகுகிறவர். உன் வேதனைகளால் அவர் உள்ளம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த இழப்பு மரணங்கள் இவைகளால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, பல்லாண்டுகள் ஆனாலும் இன்னும் எனக்கு அழுகை தீரவில்லை. என் வீட்டில் ஒவ்வொரு அறையில் நான் செல்லும் பொழுதும் என் உள்ளத்திலிருந்து ஒரு குமுறல் வருகிறது, என்னால் அடக்க முடியவில்லை என்று வேதனையோடு இருக்கின்ற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே இயேசு உனக்கு ஆறுதலாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உன் நிலைமை அறிந்து உனக்காக பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். உன்மேல் அவர் மன உருக்கமாகவே இருக்கிறார். நீ ஒவ்வொரு வேளை அந்த துக்கம் உன்னை ஆட்கொள்ளும் பொழுதும், அந்த வேதனை அடக்க முடியாததாய் உனக்குள் எழும்பி வரும் பொழுதெல்லாம் உன் புருஷனை பேர் சொல்லி அழாதே. இழந்து போன உன் பிள்ளைகளுடைய பேர் சொல்லி அழாத, அவர்கள் திரும்ப வரமாட்டார்கள். இயேசுவே என்று கூப்பிடு, இயேசுவே என்று கூப்பிடு, அவர் உன் அருகில் உண்டு. ஹல்லேலூயா. பலர் செய்கிற தவறு, அந்த இழந்து போன ஆளை நினைச்சு அவங்க பேரை சொல்லி நம்ம கூப்பிட்டு கொண்டிருப்போம், என்ன பிரயோஜனம்? ஆனால் நமக்கு ஆறுதல் தரும்படி நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மேல் மனதுருகி கொண்டே இருக்கிற இயேசு, அந்த இக்கட்டான சூழ்நிலை அது திடீர்னு வரும், திடீர்னு வரும், அடுத்த நிமிஷம் போயிடும். ஒரு நிமிஷம் அது வந்ததுன்னா அப்படியே தொண்டையை அடைச்சிரும், அவ்வளவு துக்கம். அந்த துக்கத்தின் வேளையில் இயேசுவே என்று கூப்பிட பழகுங்கள், நீங்கள் ஸ்திரப்படுவீர்கள், பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். என் பிள்ளையை உயிரோடு எழுப்பி தரக்கூடாதா? என் தாயை உயிரோடு எழுப்பி தரக்கூடாதா? என் கணவனை உயிரோடு எழுப்பி தரக்கூடாதா?
என்று பலமுறை நீ ஜெபித்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், தேவனுக்கு ஒரு நோக்கமும் திட்டமும் சித்தமும் வேலையும் உண்டு. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் சுமார் மூன்றரை ஆண்டுகள் ஊழியம் செய்தார். மூன்றே பேரை தான் உயிரோடு எழுப்பினதாக பைபிளில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அவர் நினைச்ச அந்த 3.5 வருஷம் ஒருத்தனையும் சாக விடாம உயிரோடு எழுப்பியிருக்கலாம். அவருக்கு அவ்வளவு மன உருக்கம் உண்டு, அன்பு உண்டு, எல்லாம் உண்டு, பூரண வல்லமையும் உண்டு. ஆனால் ஏன் எல்லாரையும் உயிரோடு எழுப்பவில்லை? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே நான் உலகத்தில் வந்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்பது எதுவோ அதையே அன்றி குமாரன் வேறொன்றும் தாமாய் செய்ய மாட்டார் என்று சொன்னார். அல்லேலூயா. சோ அன்பு சகோதரிகளே, அன்பு சகோதரங்களே, வேதனை மிகவும் அதிகம்தான். ஆனால் அதன் நடுவில் நாம் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்தாக வேண்டும். அல்லேலூயா. தேவ சித்தம் தான் நம் வாழ்க்கையில் நல்லது. அது எதுவா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல சில வேளை இந்த தேவ சித்தம் நிறைவேறும் பொழுது நாம் வேதனையா துடிக்கிறோம். ஆனா அப்பொழுது நமக்கு ஆறுதல் செய்ய, நம்முடைய காயத்துக்கு மருந்து போட, நமக்கு நமக்காக மனதுருகி நம்மை திடப்படுத்த இயேசு நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இனி எந்த ஒரு இழப்பின் வேதனை வந்தாலும் இயேசுவே என்று கூப்பிடுங்கள். இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது அந்த பெயருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. உன் உள்ளத்தை அது ஆறுதல் படுத்தும். அல்லேலூயா. இயேசு என்றால் தன் ஜனத்தை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் இழப்பு மகா கஷ்டமானதுதான், உன்னால் ஜீரணிக்கவே முடியல. ஆனால் ஒன்று, இந்த காரணத்தை வைத்துக்கொண்டு உன்னை துக்கத்தினால் கட்டி போட்டு உன் வாழ்க்கை இனி முன்னேற விடாதபடி செய்ய சாத்தான் விரும்பி கொண்டிருக்கிறான். இயேசுவோ, அந்த துக்கத்தில் நீ கட்டப்பட்டு போகாதபடிக்கு அந்த கட்டிலிருந்து நீ விடுதலை அடைந்து இன்னும் இயேசுவுக்காய் வாழ்ந்து இயேசு வைத்த மேன்மையை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ரெண்டு யுத்தம் உன் மனதில் சில காலமாய் நடந்து கொண்டிருக்கிறான். இழப்பு மிகுந்த வேதனை தான், நான் இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆனால் அந்த இழப்பு நிமித்தம் இனி நீ உன் மொத்த வாழ்க்கையை இழக்க வேண்டுமா? எல்லாமே இழந்து போக வேண்டுமா? இல்லை. ஆண்டவர் இனி உனக்காய் வைத்திருக்கிறதை நீ சுதந்தரித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. உனக்காக வைத்திருக்கிற எஞ்சிய காலங்களை நீ வாழ்ந்தே ஆக வேண்டும். அந்த ஒரு தைரியம் திடன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் கர்த்தர் தந்தருளுவாராக. அல்லேலூயா. இயேசு உன்னோடு இருக்கிறார். அவர் எத்தனையோ ஊருக்கு போனார். அன்னைக்கு ஸ்பெஷலாக நாயின் ஊருக்கு வந்தார். டைமிங்கை பாருங்க, கொஞ்சம் தாண்டிச்சுன்னா கொண்டு கல்லறைக்குள்ளே வச்சிருவாங்க. பாடையை தூக்கிட்டு வரும்பொழுதே ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாக செஞ்சிருக்கிறார். எவ்வீரு மகளை டெத்து பெட்டில் வச்சு உயிரோடு எழுப்பிட்டார். மரண அப்போ தான் மரிச்சா, கட்டிலில் படுத்திருக்கா, அங்கேருந்தே எழுப்பிட்டார். நாயின் ஒரு விதவை மகனை பாடையில் பெட்டியில் தூக்கிட்டு போறா அடக்கம் பண்ணக்கு பாடையில் வச்சு எழுப்பிட்டார். லாசர்வ எல்லா கடமையும் முடிச்சு 4 நாள் முடிஞ்ச பிறகு வந்து எழுப்பினார். எப்பொழுதும் எனக்கு செய்ய முடியும் என்பதை அவர் காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். ஆனால் அதுக்கு மிஞ்சி இந்த இயேசு இதை எனக்கு அனுபவித்திருக்கிறார் என்று சொன்னால், என் மகனே, என் மகளே, சகோதரனே, சகோதரியே, ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள். கர்த்தருக்கு உன்னை பூரணமாய் ஒப்புக்கொடு. அது விஷயமா எந்த ஒரு நினைவு வந்தால் உடனே இயேசுவேன்னு கூப்பிடு, அவ்வளவுதான். அல்லேலூயா. இந்த விஷயமாக எங்கோடு எந்த சிந்தனையை யார் கொண்டு வந்தாலும் சரி, பிசாசு கொண்டு வந்தாலும் சரி, சில மனுஷருடைய விசாரிப்புல பேச்சில் வந்துட்டாலும் சரி, நம்ம சிந்தனையிலே வந்துட்டாலும் சரி, நீங்க உடனே செய்ய வேண்டியது இயேசுவே. அல்லேலூயா. இயேசுவேன்னு கூப்பிட்டு சொல்லுங்க, அந்த சிந்தனையை சொல்லுங்க, அவர் அங்கே கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆகவே இழப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு ஆறுதல் தருகிறவராய் இருக்கிறார். தாயை இழந்து வேதனையோடு இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் தருவார். அல்லேலூயா. என் தாயை நான் இழந்த பொழுது எத்தனையோ வருஷம் ரொம்ப ஊக்கமாக ஜோம் பண்ணியிருக்கேன், உயிரோடு எழுப்பி தாரோம், இல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி. இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு எழுப்பி தரல.
ஆனா எனக்கு தாய்மாருக்கே பஞ்சம் இல்லாம இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு வர்றார். அல்லேலூயா. கர்த்தர் அவர் தீர்மானத்தின்படி செய்வார். ஆனால் நாம் அந்த துக்கத்துக்குள்ள கட்டப்பட்டு போனோம்னா மொத்தம் நாம தான் இழக்கிறோம். சாத்தானுக்கு நாம இடம் கொடுத்து விடுகிறோம். அதிலிருந்து எழும்புங்கள். அதற்கும் இயேசு உங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசு உன்னை ஆற்றுகிறவர், இயேசு உன்னை தேற்றுகிறவர், இயேசு உன்னை அரவணைக்கிறவர். இயேசுவை போல வேற யாரும் உன்னை ஆற்றி தேற்ற முடியாது. அல்லேலூயா. அந்த ஆண்டி மட்டும் கொஞ்ச நாள் எங்க வீட்டில் வந்து தங்கிட்டாங்கன்னா எனக்கு ஆறுதலா இருக்கும். அந்த ஆண்டி வந்து தங்கினால ஆறுதல் வராது. என் மாமி வந்து தங்கிடுவாங்களா, சித்தி வந்து தங்கிடுவாங்களா, யாரும் தங்கட்டும் போட்டோம், ஆனா அதனால் ஆறுதல் வராது. அன்பர்களே, இயேசு உன் சொந்த தாயினும் மேலாய் உன்னை தேற்றுவார். அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் உன் சொந்த தாய் உன்னை தேற்றுவதை பார்க்கிலும் இயேசுவனை தேற்றுவார். அவர் மடியில் விழுந்து விடு. ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தீற்றுவது போல் இன்னிசர் தீற்றுவார். ஒரு தாய் தீற்றுவது போல் இன்னிசர் தீற்றுவார். ஆமென். அல்லேலூயா. எந்த இழப்புகளுக்குள் இருந்தாலும் இயேசு நம்மை தேற்றுவார், ஆற்றுவார், மேன்மையாய் பலப்படுத்தி நடத்துவார். மூன்றாவதாக, பாதிக்கப்பட்ட அனைவரையும் பார்த்து மனதுருகுகிற கர்த்தர். வாழ்க்கையில் சரியப்பிரகாரமாகவோ ஆத்மீக விஷயத்திலோ, குடும்பத்திலோ, பொருளாதாரத்திலோ, உறவுகள் நடுவிலோ, எங்கே என்ன பாதிப்பு வந்து ஒரு பாதிப்பினால் நீங்கள் வேதனைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இயேசுடைய அன்பு, இயேசுடைய மனவுருக்கம் உங்களுக்கும் கேரண்டி. அல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டவர்கள், ஒரே உடன்படிக்கைக்குள் ஞானஸ்நானத்துக்குள் வந்தவர்கள், உங்களை ஒருபொழுதும் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. உங்களை கஷ்டப்பட விட்டு விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். உன் அருகில் நிற்கிறார். உன்னை எப்பொழுதும் ஆறுதல் படுத்துகிறார். உன்னை திடப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஏசாயா 54 அதிகாரத்தில் ஒரு பெரிய பட்டியலே கொடுத்திருக்கிறார், பாதிக்கப்பட்ட ஒரு பட்டியல். ஏசாயா 54 அதிகாரம், அதிலே அந்த கிட்டத்தட்ட ஒரு 8 கூட்டத்தாருடைய பட்டியல் கொடுத்திருக்கிறார், பாதிக்கப்பட்டவர்கள். நான் சொல்லுகிறேன். சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார், 10 வசனத்திலே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மகளே, மகனே, கிருபையை உன்னை விட்டு விலக மாட்டேன், என் சமாதானத்தின் உடன்படிக்கையை உன்னை விட்டு விலக விட மாட்டேன். ஏன்னா உன் மேலே நான் அவ்வளோ மன உருக்கமாக இருக்கேன். உன் மலைகள் விலகி போச்சு, நீ நம்பியிருந்த பர்வதங்கள் அகர்ந்து போயிடுச்சு. இப்போ நீ ஒரு ஒரு உதவியற்ற கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறாய், மிகுந்த பாதிப்புக்குள் ஆகியிருக்கிறாய். நான் என் கிருபையை உன்மேல் ஸ்திரப்படுத்துகிறேன், என் சமாதானத்தின் உடன்படிக்கையை உன்மேல் ஸ்திரப்படுத்துகிறேன். அல்லேலூயா.
இந்த எட்டு கூட்டத்தாரை பாருங்க. முதல்ல ஒன்றாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது மலடியே அப்படின்னு சொல்லியிருக்கு. புத்திர பாக்கியம் இல்லாமல் வேதனையோடு இருக்கிற மகளே, உன்னை குறித்து கர்த்தர் பரிதபிக்கிறார், மனதுருகுகிறார். எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை, அவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க, இவங்க என்ன அப்படி பேசுகிறாங்க, அவங்க ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, கல்யாண வீட்டில் போனால் எல்லோரும் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாங்க, நல்ல இடத்துக்கு போனால் அப்படி பண்ணுறாங்க, ஒரு குழந்தை பிறந்த இடத்துல போனால் குழந்தை என் கையில் தரமாட்டேங்கிறாங்க, இப்படியெல்லாம் பல வேதனைகள் கஷ்டங்கள். புத்திர பாக்கியம் இல்லை. அன்னாளை போல, ராகேலை போல, சாராளை போல மிகுந்த வேதனையோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏசாயா 54 அதிகாரத்தை உங்களை போன்றவர்களுக்காக தான் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாது, உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது, நான் உண்மையில் மனதுருகி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பிள்ளையை தருவது ஆண்டவருக்கு லேசான காரியம், அவர் குறித்த வேளையில் தருவார். அதே வேளையில் இன்றைக்கு வேதனைப்பட்டு அது நிமித்தம் பல பாதிப்புகளை அடைந்திருக்கும் பொழுது நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. புருஷமாரை நோக்கி கூப்பிடும் போது என்ன நடக்கும்? ராகேல் யாக்கோபை நோக்கி கூப்பிட்டான், அவன் சண்டைக்கு வந்துட்டான். அது சொல்ல, எனக்கு பிள்ளை கூட இல்லாட்டா சாகிறேன், எனக்கு வாழ்க்கை எவ்வளோ பாதிப்பாக இருக்கு. அவன் சொல்ல, நான் என்ன தெய்வமா உனக்கு பிள்ளை கொடுக்க அப்படின்னு கேட்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னாள் எப்பொழுதும் வேதனைப்படுவாள். அப்பொழுதெல்லாம் எல்கானா நல்ல வார்த்தை சொன்னான், எம்மா உனக்கு பிள்ளை இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன, நான் உனக்கு இருக்கேம்லா அப்படி சொல்லுவான். அவளுக்கு ரெண்டு மடங்கெல்லாம் வாங்கி கொண்டு கொடுப்பான், அவன் நல்ல புருஷன். ஆனாலும் அவளுக்கு ஆறுதல் கிடைக்கலையே. என்ன இதான் மனுஷன்மார் செய்கிறது? சிலர் யாக்கோவ மாதிரி கோவக்கார புருஷனாக இருப்பாங்க, சரி எல்கானா மாதிரி நல்லா ஆட்சி தேற்றுகிற புருஷனாக இருப்பாங்க. எதா இருந்தாலும் கடைசியில் அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து விழுந்து அழுதாள். அல்லேலூயா. அன்னைக்கு தான் அவளுக்கு விடுதலை வந்துச்சு. அல்லேலூயா. அதனால் இயேசு உங்கள் மேலே மனதுருகிறார். உங்கள் பாதிப்பு, உங்கள் பிரச்சனை அத்தனை பற்றி அவர் மனதுருகிறார். உங்களுக்கு ஸ்பெஷலாக அந்த மன உருக்கம் இருக்குது, அது கேரண்டி. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்க, அவரை மட்டும் நோக்கி பாருங்க. அல்லேலூயா. அடுத்தது அநாத ஸ்திரீ அப்படின்னு அதே வசனத்தில் சொல்லியிருக்கு, ஒன்றாம் வசனத்தில். அநாத ஸ்திரீ, அப்பா இல்லை, அம்மா இல்லை, யாருமே இல்லை, அநாதையா இருக்கிறேன், என்னை ஆதரிக்க யாரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சங்கடம்? அநாத ஸ்திரீ. அநாத ஸ்திரீகளா இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய கேரண்டி இருக்கு, கர்த்தர் உங்க மேல அதிகமா மனதுருகிறார். அல்லேலூயா. அப்பாவும் அம்மாவும் புருஷனும் மனைவியும் எல்லாம் இருக்கிற ஆளுக்கு மேல மனதுருகிறத பார்க்கிலும், இது இல்லாத ஆள், பாதிக்கப்பட்ட ஆள் மேல இயேசு எப்பவுமே என்ன செய்வாரு? அதிகமாக மனதுருகுவார். அல்லேலூயா. கடந்த நாளிலே ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போது ஒருத்தர் வந்து ஒரு சாட்சி சொன்னார், அவர் நடத்துகிற முதியோர் இல்லத்தை குறித்து. இது நாகர்கோயிலில் தான் நடத்துகிறார். அது சொன்ன எனக்கு நம்ப முடியல, அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் இத்தனை முதியோரை வச்சுருக்கோம், அநேகர் பெண்கள், வயதான பெண்கள், அவங்களுக்கு ஆதார் கார்டு கூட கிடையாது, அவங்களுக்கு யாருமே கிடையாது. ஓட்டு போடுறதுக்கு மட்டும் அந்த டைம் வந்து ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அப்படி சொல்லும்போது அவ்வளோ ஆச்சு. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் இந்த காலத்திலும் அநாத ஸ்திரீகள், யாருமே இல்லை, அந்த மாதிரி இருக்கிறார்கள். இந்த நாகர்கோயிலே இப்படி இருக்குன்னா மற்றபடி எவ்வளவு வாய்ப்பு இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுக்கு. அப்போ கர்த்தர் படைத்த மக்களை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு கூட்டம் ஆதரவற்றவர்களாய், யாருமற்றவர்களாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர்களும் இப்படி உண்டு. அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, யார் உனக்கு இல்லாம போனாலும், மலை போல இருந்தவங்க போயிட்டாங்க, பர்வதம் போல இருந்தவங்க அகன்று போயிட்டாங்க, ஆனா என் கிருபை உன்னை விட்டு அகலவே செய்யாது. அல்லேலூயா. நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கேன், அது நிலை பெயரவே செய்யாது என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மூன்றாவது கூட்டம் 4 வசனத்தில் சொல்லியிருக்கு, இளம் விதவை. விதவை, விதவை, புருஷனை இழந்து, புருஷன் மரித்து வேதனையோடு இருக்கக்கூடிய விதவைகள் கூட்டத்தை பற்றி சொல்லியிருக்கு. 6 வசனத்திலே, கைவிடப்பட்ட ஸ்திரீ,
புருஷன் இருக்கிறார், கைவிட்டு விட்டார். இனி ஓம் பாட்ட நீ பார்த்துக்க, நான் சம்பளத்திலிருந்து ஒன்னு உனக்கு தரமாட்டேன். கைவிட்டு விட்டார். கைவிடப்பட்ட ஸ்திரீகள் இருக்கிறார்கள் வாலிபத்திலே. இனி உனக்காக உன்னை படிக்க வைக்க முடியாது. உனக்காக செய்ய வேண்டியெல்லாம் செய்தாச்சு, நீயே பார்த்துக்கோ, நீ ஏதாவது வேலை பார்த்து பிழைச்சிக்கோ. அப்படியெல்லாம் இருக்கிறது உலகத்தில், ஆண்களுக்கும் இருக்கிறது பெண்களுக்கும் இருக்கிறது. அப்போ கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அடுத்ததாக தள்ளப்பட்ட மனைவி, அதே ஆறாம் வசனத்திலே தள்ளப்பட்ட மனைவி. கணவன் இறந்தது ஒரு பக்கம், இது தள்ளப்பட்ட மனைவி, டைவர்ஸ்ட், தள்ளப்பட்ட மனைவி. அப்படி ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். ரொம்ப பாதிப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. தள்ளிவிட்டு விட்டார்கள், வேறு விவாகம் செய்து விட்டார்கள், அல்லது செய்யாமல் இருக்கிறார்கள், பட் தள்ளிவிட்டார்கள். அப்படிப்பட்ட வேதனை நிறைந்த வாழ்க்கை செய்கிறவள் இருக்கிறீர்கள். 11 வசனத்திலே சிறுமைப்பட்டவள், சிறுமைப்பட்டவள். சிறுமைப்படுதுன்னு சொன்னால் என்னது? நம்மளை ஒரு மாதிரி டீஸ் பண்ணி, நம்மளை வந்து ஒரு மதிப்பு இல்லாமல் நடத்தி, அந்த மாதிரிலாம் சிறுமைப்படுத்துகிற, அப்படி சிறுமைப்படுத்தப்பட்டவள் உண்டு. ஆஃபீஸில் வேலை பார்க்குற பெண்கள் பலர் இப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள் இருக்கிறார்கள். சொந்த வீட்டுக்குள்ளே மாமியார் கொடுமையினாலே, அந்த அண்ணிமார் கொடுமையினாலே சிறுமைப்படுத்தப்படுகிற ஸ்திரீகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். பல சூழ்நிலைகளில் சிறுமைப்படுத்தப்படுகிறவர்கள், அவளுக்கு ஒரு மதிப்பே கிடையாது. வாயில் வந்தபடி பேசுவாங்க, எல்லா வேலையும் செய்ய வைப்பார்கள், ஒரு மாதிரி நடத்துவார்கள், ஒரு ரெண்டாம் தரம் போல நடத்துவார்கள். இது ஒரு சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவம். இது எங்கே உங்களுக்கு இருக்கின்றது? பெருங்காற்றில் அடிபட்டவளே, அதே 11 வசனத்தில் பெருங்காற்றில் அடிபட்டவள். இப்போ யோபு சொன்னால் பெருங்காற்றில் அடிபட்டவர். அவருக்கு வந்த இழப்புகளும் அவருக்கு வந்த வியாதியும் ஒரு பயங்கரமான பெருங்காற்று. ஸ்தோத்திரம். அதே மாதிரி தாவீது சிக்கலாகலே மனைவி பிள்ளைகளெல்லாம் இழந்து பெருங்காற்றில் அடிபட்டு கிடந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் எழுத்தின்படி அதிரமத்தியம் ஊர் கப்பலில், அலெக்சாந்திரியா ஊர் கப்பலில் ஏறி போகும்போது என்னாச்சுது? கடலில் விபத்து வந்து பெருங்காற்றில் அடிபட்டு கிடந்தார். மெலித்தா தீவில் போய் விழுந்தார். இப்படியெல்லாம் நிறைய பெருங்காற்றில் அடிபட்டவர்கள் இருக்கிறார். வாழ்க்கையில் வரக்கூடாத சோதனை வந்துருச்சு, பயங்கரமான ஒரு விபத்து நடந்து விட்டது, பயங்கரமான ஒரு இழப்பு நடந்து விட்டது, இன்னும் பயங்கரமான ஒரு வேதனையான சூழ்நிலை அடிதடி நடந்து விட்டது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. வாழ்க்கையே அது வாரி போட்டு விடுகிறது பெருங்காற்றில் அடிபடுகிறவர்கள். அதே 11 வசனத்திலே தேற்றவற்றவளே, தேற்றவற்றவளே. உனக்கு தேற்ற ஆள் இல்லை, உனக்கு நல்ல வார்த்தை சொல்லக்கூட ஆள் இல்லை, தேற்றவற்றவர்களாயிருக்கிறீர்கள். ஸோ இப்படி ஒரு 8 கூட்டத்தாரை நாம் பார்த்தோம். இப்படி பாதிக்கப்பட்ட யார் இருக்கிறீர்களோ, அன்பர்களே தயவுசெய்து கவனிங்க, இந்த பாதிப்பை வச்சு அழுது 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 சொல்லி 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 இன்னும் நீங்கள் தேய்ந்து நொய்ந்து போகா தொய்ந்து போகாதிருங்கள். அதுதான் பிசாசுக்கு வேணும். ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை பெருசாக்கி 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 காட்டி உங்களை அப்படியே அமிழ்த்தணும். அதுதான் பிசாசுனுடைய சூழ்ச்சி. ஆனா உங்க பக்கத்துல இயேசு நிற்கிறார். மகளே, மகனே பயப்படாத, மலை தானே விலகி போச்சு, என் கிருபை விலகல, வா. அல்லேலூயா. இந்த பர்வதம் தானே அதிர்ந்து போச்சு, ஆனா நான் உன்னோட செய்த உடன்படிக்கை அசையவே இல்லை. அல்லேலூயா. இதான் ஆண்டவர் தர்ற வார்த்தை. உன் மேல மனதுருகி நான் சொல்றேன்னு சொல்றார். நீ பயப்படாத, அந்த மலை போனா என்ன, நான் அதை விட உனக்கு கண்மலையா இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையெல்லாம் ஏமாற்றப்பட்டு போனா என்ன, அந்த ஒப்பந்தத்தை உன்னை ஏமாத்தியே போட்டானே, ஒப்பந்தத்தை மீறி என்னவும் செய்துட்டு போட்டு, ஆனா நான் உன்னோட கைப்பிடிச்சு செஞ்சம் பாத்திய அவர் உடன்படிக்கை, ஞான ஸ்நானத்துல செஞ்சம் பாத்திய அவர் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, அது ஒரு போதும் நிலை பெயராது. அல்லேலூயா. அது சமாதான உடன்படிக்கை. அல்லேலூயா. இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இயேசு நிச்சயம் தமது அன்பையும் மன உருக்கத்தையும் வைத்திருக்கிறார். நீங்கள் அவரை விட்டு விலகாதிருங்கள். இந்த வேதனை நேரத்தில் எல்லாம் இயேசுவே என்று சொல்லி அவர் பாதத்தில் வாங்க. அவர் உங்களுக்கு கிருபையும் சமாதானத்தையும் தந்து உங்களை திடப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. குற்றுயிராக்கப்பட்டு கிடந்த ஒரு மனிதன்
அந்த சமாரியன் வந்து அவனுக்கு உதவி செய்தான். அங்கேயும் சொல்லியிருக்க அவன் மனதுருகி அவன் காயங்களை கட்டினான். அல்லேலூயா. மனதுருக்கம், இயேசு மனதுருகுகிறார், நாமும் மக்களை பார்த்து மனதுருகணும். இயேசு ஒரு முறை சொன்னார், இவர்கள் என் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே 3 நாட்களா இங்க உட்கார்ந்திருக்காங்க, இவள் பசியா இருக்கிறார்கள், இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. பசி உள்ளவர்களை பார்த்து பரிதபிக்கிறார். அவங்க இல்லாமையினால பட்டினி கிடக்கல, இயேசுடைய கன்வென்ஷனுக்கு வந்தாங்க. 3 நாள் கன்வென்ஷன்ல வந்தனால, நம்ம கன்வென்ஷன் மாதிரி டெய்லி 3 வேளை சாப்பாடு இல்லை அங்கே. 3 நாளைக்கு முடிஞ்ச பிறந்தான் 1 வேளை சாப்பாட்டுக்கு யோசித்தார்கள். அல்லேலூயா. அப்பவும் ஒண்ணுமே இல்லை. அப்பதான் ஆண்டவர் சொல்லாரு, என்ன இருக்கோ இல்லையோ இப்ப நான் இந்த மக்களை சும்மா என்ன செய்ய முடியாது, பசியோடு அனுப்பிவிட முடியாது, அந்த மக்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். அப்ப சொல்றாங்க, நம்மகிட்ட 7 அப்பங்கள் இருக்கிறது, சில சிறு மீன்களும் இருக்கிறது, கொண்டு வா. அதை அண்ணாந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தா எல்லாரும் பசி ஆற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த பசி ஆற்றின தெய்வம் இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ளும் உண்டு. ஹல்லேலூயா. எல்லார் வீட்டுக்குள்ளும் உண்டு. ஹல்லேலூயா. வெளியே பார்த்தா நல்லா தெரியுது, உள்ளுக்க ரேஷன் அரிசி வாங்கலாம்னா ரேஷன் கார்டும் இல்லையே. இப்படிங்க இருக்கு இன்னைக்கு குடும்பங்கள். எல்லாரையும் ஒன்று போல அளவிட முடியாது, வெளித்தோற்றத்திலே நாம் கண்டுபிடிக்க முடியாது. வேதனைகள், பசி, பட்டினி, கஷ்டங்கள் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கும் வயிற்றை இறுக்கி கட்டி கொண்டு தன் வேலைக்கு போகிற மக்கள் உண்டு. சாப்பாடு கிடைக்குமா? எப்பிள்ளைகளுக்கு ஒரு வேளை ஆகாரம் கொடுக்க முடியுமா? வேதனைகள் உண்டு. நல்லா தான் உழைக்கிறார், சம்பாதிக்கிறார், வேலை ஸ்தலத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு நல்லா தான் இருப்பார். அந்த டாஸ்மாகில் போய் சம்பாதிச்சாத்தனை அங்கே கொடுப்பார், தண்ணியும் ஊற்றிட்டு வருவார். இந்த தாயும் பிள்ளைகளும் பட்டினி, அவர் நல்லா தண்ணியும் அடிச்சுட்டு பக்கத்தில் எல்லாம் சாப்பிட்டுட்டு வருவார். ஆனால் அந்த மனைவியும் பிள்ளைகளும் பட்டினி. இப்படி எத்தனை வீடுகள் இன்றைக்கு இருக்கிறது. பசி இன்றைக்கும் இருக்கிறது, பட்டினி இன்றைக்கும் இருக்கிறது. ஒருவேளை ஆகாரம் கிடைக்காதா என்று ஏங்குகிற ஏக்கமுடையவர்கள் இருக்கிறார்கள், நம் நடுவிலே இருப்பார்கள், யாருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் இயேசு உங்களை பார்க்கிறார். ஆமென். இயேசு உன்னை பார்த்து பரிதபிக்கிறார். நீ அந்த கிச்சன்ல அந்த அடுக்கலையில இருந்து முழங்கால் போட்டு இயேசுவேன்னு சொல்லு, கர்த்தர் உன் புருஷனை திருத்துவார். நீங்க கண்ணீரோடு அன்னைக்கு உங்க பிள்ளைகளும் சேர்ந்து அந்த அடுக்கலையில் அந்த கிச்சன்ல நின்று முழங்கால் போட்டு இயேசுவேன்னு கூப்பிட்டு அழுங்க, அன்னைக்கு தான் அந்த ஆளுக்கு குடி கடைசி நாளா இருக்கும். அதுக்கு மேல அந்த ஆளு குடிக்க நினைச்சாலும் குடிக்க முடியாது, கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. உன் பசியை பார்த்து அவர் பரிதபிக்கிற தெய்வம். அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளுக்கும் ஃபீஸ் கட்டிட்டாங்க, எனக்கு மட்டும் ஃபீஸ் கட்டல, என்னைக்கு கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே விட போறாங்களோ தெரியல. இப்படி பரிதாபமான நிலைகள். ஆனால் சொந்த தகப்பன் நல்ல ஆட்கள் தான், ஆனால் அந்த குடி கிட்ட போனா அவ்வளவுதான், குடியே கட்டு போகுது, புத்தியே கட்டு போகுது, சங்கடமா இருக்கு. அது மற்றபடி நல்ல ஆளா தான் பேசுறாப்புல, நல்லா தான் இருக்கிறாப்புல, மனைவியை ரொம்ப நேசிக்கிறாப்புல, பிள்ளைகளையும் பயங்கரமா நேசிக்கிறாப்புல. ஆனா அந்த சரக்கு கடைக்க கிட்ட போயாச்சுன்னா ஆளே வேற. இது என்று ஒழியுமோ நம்முடைய நாட்டிலே. அல்லேலூயா. அன்பர்களே, இந்த மக்களுக்காக இயேசு பரிதபிக்கிறார், நாமும் பரிதபிக்கணும். இந்த நிலையில் இருக்கிற நீங்கள் வெளியே சொல்ல முடியலையே, வெளியே போய் கேட்க முடியுமா என்று வேதனையோடு இருக்கலாம். இயேசுட்ட பேசுங்க, இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். அவர் கிருபை உங்க மேல இருக்கு. அவர் உன்னோடு செய்த உடன்படிக்கை, ஞானஸ்நானத்தில் செய்த உடன்படிக்கை, உன்னை நேரடியாக பரலோகம் கொண்டு போயிடுவேன் மட்டுமல்ல, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதுவும் சேர்ந்தது தான் அந்த உடன்படிக்கை. அல்லேலூயா. உன் ஆத்மாவுக்கு மட்டும் நான் கைத்தாரேன்ப்பா என்று ஞானஸ்நான ஒப்பந்தம் அல்ல. உன் ஆவி, உன் ஆத்மா, உன் சரீரம் முழுவதையும் இயேசு பொறுப்படுத்துகிறது தான் ஞானஸ்நான ஒப்பந்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கைவிட மாட்டார், கிருபை விலகாது, பயப்படாதே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக இயேசு மனதுருகின இன்னொரு விஷயம்,
மேப்பன் அற்றவர்களை பார்த்து மனதுருகினார். நான்காவதாக மேப்பன் அற்றவர்களை பார்த்து என்ன பண்ணாரு? மனதுருகினார். மார்க்கு 6:34 இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அந்த மக்களை பார்த்தோன்னா, ஐயோ பிரதான ஆசாரியன் ஒருத்தர் இருக்கான், ஆசாரியர்கள்னு இருக்காக, லேவியர்கள்னு இருக்காக, இதுக்கு மேலே பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் எல்லா கூட்டமும் இருந்தும் என் மக்களுக்கு ஒரு மேப்பன் இல்லையே. எல்லா பதவிக்காரனும் இருக்கிறான், ஆனால் ஒரு மேப்பன் இல்லையே என்று ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து மனதுருகி நிறைய பேச ஆரம்பித்தார். என் பிள்ளைகளுக்கு நான் பூமியில் இருக்கும்போது நல்லா சொல்லி கொடுக்கணும் என்று சொல்லி நிறைய சொல்ல ஆரம்பித்தார் என்று இங்கே படிக்கிறோம். அடுத்தது மத்தேயு 9:36 படிக்கும்போது, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமானன் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாரு? முதல்ல மனதுருக்கம் வந்தோடனே அவர் எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசினார். அவருக்கு தெரியும், நான் எவ்வளவு பேசினாலும் சிலுவை வரைக்கும் தான் இங்க இருப்பேன். அதுக்கு பிறகு இந்த அறுவடையை செய்ய அறுவடையாளர்கள் வேண்டும். அறுப்பு மிகுதியா இருக்கு, ஜனம் கூட்ட கூட்டமா கூடுது, ஆனா அறுவடையாளர்கள் ஊழியக்காரர்கள் இல்லையே என்று சொல்லி அவர் சீஷர்ல பார்த்து, நீங்க நல்லா ஜோம் பண்ணுங்க, உலகமெல்லாம் அறுப்பு ரெடியா இருக்கு, ஆத்மாக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல, இயேசுக்குள் அவர்களை அறுவடை செய்ய அறுக்கிறவர்கள் இல்லை, ஊழியக்காரர்கள் எழும்பும்படி ஜோம் பண்ணுங்க, மிஷனரிகள் எழும்பும்படி ஜபம் பண்ணுங்க என்று இயேசு அன்றைக்கே சொன்னார். இன்றைக்கும் அது ஒரு முக்கிய ஜப குறிப்பு. அல்லேலூயா. எப்பொழுதும் ஜோம் பண்ணணும். நம்ம கன்வென்ஷனுக்காக ஜோம் பண்ணணும், நம்ம எல்லா சூழ்நிலையிலும் அநேக மிஷினரிகள் எழும்பணும், அநேக ஊழியக்காரர்கள் எழும்பணும், என அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அப்ப இயேசு இந்த திரளான ஜனங்களை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மனதுருக்கம், நடத்த ஆள் இல்லையே, சரி நான் நிறைய சொல்லி கொடுக்கட்டும், நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி நிறைய என்னுடைய ஊழியக்காரர் நிறைய எழும்பணும், நீங்கள் ஜோம் பண்ணுங்க என்று அவருடைய மனதுருக்கம். அல்லேலூயா. இன்னைக்கு கூட சபைகளை கூட நடத்த சபை மேய்ப்பர்கள் இல்லை, எங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் தரமாட்டீங்களா என்று கேட்கிறார்கள். சபையாக இருக்கிறாங்க, சபை நடத்துறதுக்கு பாஸ்டர் கொடுக்க நம்மக்கிட்ட பாஸ்டர் இல்லை, சங்கடமான நிலைமையாக இருக்கிறது, எல்லா இடங்களிலும் பார்த்தாலும் ஊழியர்கள் பற்றாக்குறை. இன்றைக்கு நடத்த ஆள் இல்லையே, நடத்த ஆள் இல்லையே. ஆகையினாலே அந்த ஒரு பாரம் கர்த்தருக்கு இருக்கிறது, அவர் மனது உருகுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக மனம் திரும்புகிறவர்களை பார்த்து மனதுருகுகிற கர்த்தர். அல்லேலூயா. ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டான், பிறகு அவன் உண்மையா அதை நினைச்சு திருந்துறான், மனம் திரும்புகிறான்னு சொன்னா அவருக்கு ரொம்ப ஒரு மனதுருக்கம் உண்டாயிரும். அப்படி ஒரு மனதுருக்கம் இயேசுவுக்கு இருக்கு. இவன் அவர் கண்ணு முன்னால தப்பு செஞ்சான், அவருக்கே துரோகம் பண்ணான், அவரை பற்றியே மோசமா பேசினான், எல்லா அநியாயம் பண்ணான், ஆனா ஒரு நாள் உணர்றான், ஐயோ நான் செய்த தப்பு இயேசுவே அப்படி கூப்பிட்டவுடனே அவன் உள்ளத்துல எவ்வளவு மனஸ்தாபம் வருதோ அதை விட பெரிய மனதுருக்கம் என் இயேசுடைய உள்ளத்துல வந்துருது. அல்லேலூயா. அந்த ஓமையத்தான் இளையகுமாரன் சரித்திரத்துல காட்டினார். இளையகுமாரன் மனம் திரும்பி வீட்டுக்கு வாரான், வரட்டும் அப்படின்னு அந்த அப்பா இருக்கல, அவர் வீட்டை விட்டு இறங்கி வெளியே ஓடுறார். அதுதான் இயேசுடைய மனதுருக்கம். அல்லேலூயா. அவன் மனஸ்தாபத்தோடு வரான், இவர் மனதுருக்கத்தோடு ஓடி போறாரு, கட்டி அணைத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஒருவன் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவன் மேல் மனதுருக்குகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது தப்பு செய்தாலும் அடுத்தது என்ன செய்வாங்க? அழுவாங்க. அப்ப இயேசு தேவன் மனதுருக்குவார். ஒரு எக்ஸாம்பிள், நியாயாதிபதிகள் 10:16 அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அல்லேலூயா. அம்மோன் புத்திரர் 18 வருடங்களாக இவர்களை அடிமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார்கள்.
அப்பொழுது அவர்கள் எதனால் இந்த அம்மோன் புத்திர கையில் கொடுத்தார்னா, அந்நிய தெய்வங்களை சேவித்தார். பிறகு அவள் போட்ட கூக்குரல், அவர்கள் பட்ட வருத்தம், அவள் அந்நிய தெய்வங்களை விலக்கிவிட்டு கர்த்தரை ஆராதித்தார்கள். அதை பார்த்து கர்த்தர் என்ன செய்தாராம், மனதுருகினார். மனதுருகி ஒரு எப்தா என்கிறவனை எழுப்பி கொடுத்தார். அவன் அம்மோனியர் கையிலிருந்து இவர்களை விடுதலையாக்கினான். அல்லேலூயா. ஆண்டவருடைய மனதுருக்கம் ரொம்ப ஆச்சரியம். டைம் போயிட்டு இருந்தாலும் ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் மக்கள் மேல மனதுருகி அவர்களுக்கு ஒரு எப்தாவை எழுப்பினான். அவன் யாரு? அவனே பெரிய பிட்டியபிள் பாத்திரம், பரஸ்திரியின் மகன். அதனால கூட பிறந்த மற்ற பிள்ளைகள்லாம் சேர்ந்து இவனை துரத்தி விட்டார்கள். அவனே ஒரு ஒரு சிறுமைப்படுத்தப்பட்டவனாக கிடக்கிறான். இப்போ ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேலர் மேல் மனதுருகின, அதே நேரத்தில் எப்தாவின் மேலும் மனதுருகினார். அவனை கொண்டு வந்து துரத்தி விட்ட ஆளுகளுக்கு தலைவனாக மாற்றினார். அல்லேலூயா. அவன் மன உருக்கம் எங்கெல்லாம் இறங்குது பார்த்தீங்களா? இஸ்ரவேலர் 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்ததை பார்த்து மனதுருகி அவர்களுக்காக இறங்கினார். அதே நேரம் 40 வருஷம் வனாந்திரத்தில் சுற்றி கொண்டிருக்கிற மோசே மேலையும் மனதுருகி அவனை கொண்டு இவர்களை விடுவிக்கிற ரட்சகனாக மாத்துறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே கர்த்தர் எல்லா பக்கத்திலும் அவருடைய மனதுருக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நாம் எப்போ திருந்துறோம் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். திருந்தின உடனே அந்த மனதுருக்கம். அல்லேலூயா. ஏசாயா 55:7, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் இந்த ஒரு அருமையான மனதுருக்கத்தை உடையவராக இருக்கிறார். இன்றைக்கு பாவம் செய்து அக்கிரமம் செய்து அதனால் தண்டிக்கப்பட்டு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் கூட இருக்கலாம். உன் துன்மார்க்கத்தனத்தினாலே, கெட்ட நடக்கையினாலே, நீ அடுத்தவர்கள் செய்த தீமை, துரோகம், சதி இவைகளினாலே இன்றைக்கு நீ தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். இந்த நேரத்தில் கூட நீ மனம் திரும்பி தேவனை உத்தமமாய் பின்பற்றும்படி தீர்மானித்தால் கர்த்தருடைய மன உருக்கம் உன்மேல் கடந்து வரும். அல்லேலூயா. பாவச்சேற்றில் இருக்கிற உன்னை அவர் தூக்கி எடுத்தார். இப்ப மறுபடியும் பாவச்சேற்றில் கிடக்கிற உன்னை மறுபடியும் தூக்கி எடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் மனதுருகிறவராயிருக்கிறார். அவர் மன்னிக்க தயவறுத்தவராயிருக்கிறார். ஆகவே இன்று இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, எந்த ஒரு தவறான சூழ்நிலையில் நீங்கள் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இன்றைக்கு தவறை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டால் இயேசு உன் மனஸ்தாபத்தை விட அவருடைய மனதுருக்கம் உன் மேல அதிகமாக இறங்கும். உன்னை மன்னிக்க தயபெறுத்திருக்கிறார். உன்னை பின்மாற்றத்திலிருந்து மறுபடியும் தூக்கி எடுத்து உன்னை மேன்மையாய் நிறுத்த இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாரும் சிறிது நேரம் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்தரிக்க ஆரம்பிப்போம், செபிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே. எல்லாரும் அப்பாவை நோக்கி கூப்பிடுங்கள். நான் இருக்கிற நிலைமையிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் அப்பா. என்மேன் மனதுருகி, என்னை நீர் சந்திப்பீராக. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து
என்னாலும் காப்பவரே சொல்லுவோம். இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே சொல்லுங்கள். என்னை மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. அவரை பார்த்து சொல்லுங்கள். மறவாத தெய்வம் என்னை மறவாதவர், என்னை விட்டு ஒருபோதும் மாறாதவர். உம்மை போல் வேறு யாரும் இல்லை அப்பா. உன் பாதத்தை நான் பற்றி கொள்ளுகிறேன் தகப்பனே. உம் அன்புக்கு இணை இல்லை அப்பா. உம் மன உருக்கத்திற்கு ஒரு அளவே இல்லை அப்பா. என் மேல் பரிதாபம் கொள்ளுகிறவரே, என்னை நினைத்திருக்கிறவரே, என்னை மறவாதவரே, என்னை விட்டு விலகாதவரே, என்னை விட்டு மாறாதவரே. இந்த வார்த்தையை சொல்லுங்க தேவ மக்களே. உங்க உள்ளங்களை ஆற்றுகிறார், உங்க உள்ளங்களை திடப்படுத்துகிறார், உங்க உள்ளங்களை தைரியப்படுத்துகிறார். மனுஷன் விலகி போகலாம், இயேசு விலகி போகவே இல்லை. இயேசுவும் கூட தான் இருக்கிறார். மகளே மகனே, இயேசுவே என்று கூப்பிடு, இயேசுவே என்று கூப்பிடு. நீ கூப்பிடும் பொழுதே அந்த அன்பு உனக்குள் வரும், அந்த மன உருக்கம் உனக்குள் கடந்து வரும். இயேசுவே என்று நீ கூப்பிடும் பொழுது உன் உள்ளமாகிய பாத்திரம் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய அன்பை அது பெற்றுக்கொள்ளுகிறது, கர்த்தருடைய மன உருக்கத்தை அது பெற்றுக்கொள்ளுகிறது. ஒவ்வொருவரும் வாய் திறந்து இயேசுவே என்று கூப்பிடுங்கள். இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே என்னை நேசிக்கிறேன், இயேசுவே என்னை நீர் கைவிடவில்லை. நான் தான் தப்பா நினைச்சிட்டேன், நான் தான் தேவையில்லாம முறுமுறு உம்மை பற்றி குறைவா பேசிட்டேன் நினைச்சிட்டேன். தேவை அறிந்திருக்கிறவரே கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. நீ பாவம் செய்து அக்கிரமத்தின் அடியாளத்தில் கடந்தாலும் இன்றைக்கு இயேசுவே என்று கூப்பிடு. இனி பாவம் செய்ய விரும்பல, என் பாவத்தை மன்னியோ, என் அக்கிரமத்தை மன்னியோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகள் பேசி பரிசுத்த ஆவியானவருக்கு சிறிது நேரம் இடம் கொடுப்போமா? ஒரு தாய் தேற்றுவதை பார்க்கிலோ அதிகமாய் உன்னை தேற்றுகிறவ பரிசுத்த ஆவியானுடைய பேரே தேற்றற வாளன். ஹல்லேலூயா. ரிகதுலா துனா சந்துனா உலகபரபௌ சதுரபதுருபி கத்சலபௌதலா சந்துனா ஹலபரி ஹலவசி ஊலபதுலபி ஹவலுபரப கபசர துரா சந்துனா துலஹரியா துனா சபுரி அந்தலா. ஆமீன். ஆறுதலின் நேசரு, ஆறுதலின் நண்பரு, எங்களை ஆற்றி தேற்றுகிறவரே, அழாது என்று சொல்பவரே, கண்ணீர் விடுகிறவரே, எங்களை தூக்கி எடுக்கிறவரு, எங்களுக்காய் மாபெரும் அற்புதங்கள் செய்பவரு. உலதுரா ஷிதுரா ஹத்துன் அரியா துரா சிபலா. ஹாலலூயா, 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 ஹாலலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உன் அழுகை உன்னோடு நிற்கக்கூடாது. உன் அழுகை, உன் கண்ணீர் கிறிஸ்துவின் பாதத்தில் செலுத்தப்பட வேண்டும். உன் வேதனையின் நினைவு உன் சிந்தைக்குள்ளே இருக்கக்கூடாது. அது இயேசுவிடத்தில் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். இயேசு உன் மேல் மனதுருகுகிறார், உன்னை அளவில்லாமல் அவர் நேசிக்கிறார், உன்னை கைவிடவே இல்லை, கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. அன்பு பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை போல் எங்களை நேசிக்க யார் இருக்கிறார்? உன் சொந்த குமாரனையே எங்களுக்கு அனுப்பி தந்து அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதை வேதனையோடு பார்த்து கொண்டிருந்த தகப்பன் அல்லவா எங்களுக்காக தானே இதெல்லாம். அவ்வளவு அன்பு நிறைந்த அப்பா, உம்முடைய அன்பை அறியாமல் நாங்கள் இருக்கிறோம் சில வேளைகளில். இயேசு எங்களுக்காக எவ்வளவு மனதுருக்கம் பரிதாபம் கொண்டிருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இன்றைக்கு புரிய வைத்தீரே, நன்றி தகப்பனே. எங்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் வேதனைகள் பெருகும் பொழுது, துக்கங்கள் வரும் பொழுது, கவலைகள் பாரங்கள் ஆட்கொள்ளும் பொழுது இயேசுவே என்று கூப்பிடக்கூடிய உள்ளத்தை தாரும் அப்பா.
உடனே இயேசுவோடு வாய் திறந்து பேசக்கூடிய கிருபையத்தால், எங்கள் உள்ளத்தில் அதை வைத்திராமல் இயேசுவிடத்தில் தரக்கூடிய கிருபையத்தால், எங்கள் பாரத்தை உங்க மேல வைத்து விட, எங்கள் கவலைகளை சோத்திரத்தோடு உங்களிடத்துல தெரிவித்து விட, நாங்கள் ஆறுதல் அடைந்தவர்களாய், பலன் அடைந்தவர்களாய், கிருபையிலும் சமாதானத்தின் உடன்படிக்கையிலும் நிலை பெற்றவர்களாய், முன் செல்ல எல்லாருக்கும் கிருபை தார். துக்கத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்பட்டு போகட்டும். கவலை, சோர்வுகள், பின்மாற்றங்கள் போன்ற குழப்பங்கள், தாறுமாறுகள் இயேசுவின் நாமத்தில் அகற்றப்பட்டு போகட்டும். இன்று ஒரு பெரிய விடுதலையும் சந்தோஷம் சமாதானமும் ஆறுதலும் எல்லாருக்கும் தாரும். காயங்களை கட்டி குணமாக்கும். துதி, கனம், மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவ செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, அவர் நல்லவர் என்றும் துதியும் உங்களை ஆற்றி தேற்றி ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.